வணக்க நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு மாஸ் ரியாக்ஷன் சேனல். நம்ம மாஸ் ரியாக்ஷன் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர் டீலக்ஸ். சூப்பர் டீலக்ஸ் வந்து பஸ் பேர் கிடையாதுங்க, இது ஒரு படம் பேர் தான். இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி, ரம்யா கிருஷ்ணன், சமந்தா, ஃபகத் ஃபாசில் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. இதில் ஏதோ வந்து இந்த ட்ரெய்லரோட தம்ப்நெயில் இமேஜ் பார்க்கும்போது தெரியுது, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி அப்படின்றது தெரியுது. வாங்க ட்ரெய்லர் பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு ஆள் மலைப்பாதையில தனியா போகையில புலி அவனை திடீர்னு துரத்த, அவன் ஒளி இடம் இல்லாம ஓட ஓட புலி அவனை நெருங்க நெருங்க அவன் மேடு ஏறி அந்த பக்கம் பாஞ்சான். அந்த சரிவுல ஒரு மரம் இருந்தா, அவன் இலைய விட்டு கிளைய விட்டு கடைசியில கையில சிக்கின கொடியை பிடிச்சு தொங்குனான். எனக்கு பயமா இருக்குதான் சார். கீழே குதிக்கலாம்னா அதுல பாதாளம், மேல புலி காத்திருக்கு. சரி, எங்கே இருப்போம்னு அவன் நினைக்கிறப்போ அந்த கொடி மெல்ல அவனை வளைச்சு அவனை இருக்கலாம். அந்த கொடி மலைப்பாம்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு நாள் ஒரு ஆளு புலி துரத்து அவன் ஓட ஒளி இடம் இல்லாம மேடை தாண்டி சரிவுல பாஞ்சு அந்த மரம் இருந்து இலையை விட்டு கிளைய விட்டு கடைசியில சிக்கின கொடியை பிடிச்சு தொங்க, அந்த கொடி பாம்புன்னு தெரிய மேல புலி கீழே பண்ணும், அங்கே இருக்கலாம்னாலும் மலைப்பாம்பு முழிக்கணும். என்னடா இலவு வாழ்க்கைன்னு அவன் மேல பாக்க, அங்க ஒரு தேன் கூடு இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரே ஒரு துளி தேன் நழுவி ஒழுகி அவன் வாய் பக்கத்துல வந்து விழுந்துச்சுன்னா. ஒரு நாள் ஒரு ஆளை புலி துரத்தான் ஓட ஓடி இடம்பெல்லாம் மேடை தாண்டி சரிவுல பாஞ்சு அங்க மரம் இருந்து இலையை விட்டு கிளை விட்டு கடைசியில் சிக்கின கொடியை பிடிச்சு தொங்க, அந்த கொடி பாம்புன்னு தெரிய என்னடா இலவு வாழ்க்கை அவன் மேல பார்த்தா அங்க ஒரு தேன் கூடு இருந்தா, அந்த தேன் கூட்டுறது ஒரே ஒரு துளி தேன் நழுவி ஓடி என் வாய்ப்பக்கத்துல வந்து விழுந்தா, மேல மரம் கீழே சாவு அங்கே இருந்தாலும் அழிவது எல்லா பக்கமும் முடிவெச்சும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நொடி பாம்பாவது பள்ளமாவது புலியாவது புண்டையாவதுன்னு உசுறு போனா மசுறு போச்சுன்னு கவலையே படாம நாக்க நிட்டி தேன நக்கி ஆகான்னு சொன்னா. ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி தான், தம்ப்நெயில் இமேஜ் பார்த்துட்டு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும்னு நான் சொன்னது கரெக்டு தான். ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் இது. இந்த மாதிரி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக யாரும் படம் எடுக்க மாட்டாங்க. நான் வந்து அது விஜய் சேதுபதினு எனக்கு பார்த்து என்னால் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே என்னால் கண்டே பிடிக்க முடியல. நிஜமாலுமே அவர் அப்படியே வந்து அந்த கேரக்டர் மாதிரியே கேரக்டராகவே மாறிட்டார் மொத்தமாக. ஏன்னா அதனால தான் அவருக்கு மக்கள் செல்வன்ற பேர். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தில் வந்து பெண் மாதிரி தெரியல, அவர் வந்து இருபாலினம் கலந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இதில். அதுலேயுமே அவரோட காஸ்டியூம்ஸ் மேக்கப் எல்லாமே சூப்பராக இருக்குது. சமந்தாவும் இருக்காங்க. அவங்க வந்து சும்மா ஒரு சீனுக்கு மட்டும்தான் வராங்க, ஒன்றும் இப்போ பெருசாக இல்லை. ரம்யா கிருஷ்ணனாவும் அந்த மாதிரி தான். ஃபகத் ஃபாசில் தான் வந்து ரெண்டு மூணு சீனுக்கு வராரு. இப்போ படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த கதை வந்து ஃபுல்லாக என்னோட கணிப்பு மட்டும்தான். இது வந்து படத்தோட கதையாக கூட இல்லாமல் போகலாம். ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் அப்படிலாம் வந்துடுறதில்லை. இப்போ நிறைய படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கூட இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இதுவும் வந்து மேபி இருக்காமல் கூட போகலாம். எனக்கு சும்மா தான் சொல்கிறேன் நான், இதாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்சம் தான். விஜய் சேதுபதி வந்து ரெண்டு பாலினமும் கலந்துருக்கனால அவர் மேபி ஒரு ப்ராஸ்டியூட்டராக இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால அவர் லைஃப்பில் வந்து பிரச்சனைகள் நிறையா வருது. இதுக்கு நடுவில் சமந்தா, ஃபகத் ஃபாசில்ஸ் சாரி ஃபகத் ஃபாசில் இவங்க, ரம்யா கிருஷ்ணன் மேம் எல்லாம் வராங்க. ஏதோ ஒரு சீனில் எதுக்கோ இவங்களும் இருக்காங்க. விஜய் சேதுபதி கூட ஏதோ ஒரு இது அவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குது படத்தில். அவர் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு கதை சொல்லுவார், கீழே பள்ளம் பின்னாடி புலி தேன் துளி, தேன் துளியை நாக்க நீட்டி அதில் தான் இருக்குது சுகம், உயிராவது அது அப்படின்னு சொல்லுவார். அதில் தான் வந்து நான் சொல்கிறேன், இந்த அந்த ஸ்டோரியை வந்து ரெண்டு மூணு டைம் கேட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் விஜய் சேதுபதி வந்து இதில் வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் தான் பண்ணியிருப்பார் அப்படின்றது. ஏன்னா நல்லா நல்லா இப்போ வந்து சொல்கிறத அப்படி அந்த கதையை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற சீன்லாம் அப்படி ஒன்றுனா மேட்ச் பண்ணி பாருங்கள். பின்னாடி புலி, புலின்றது அங்கே ப்ராசிஷன் வர்றவங்க, வர்றவங்க மீன்ஸ் அவங்களை தேடி போகிறவங்க, கீழே பள்ளம் வெளியே வர முடியாது கண்டிப்பாக. கீழே பள்ளம்னா சொசைட்டி, கண்டிப்பாக தப்பாக தான் பேசும் சொசைட்டி எப்பயுமே.
அந்த தேன் துளி, தேன் துளி எதோடு கம்பேர் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஸ்டியூஷனில் கிடைக்கிற பணம், சுகம், அதெல்லாம் சொல்லுது அந்த தேன் துளியை அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இதனால் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அவர் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதையாக இருக்கும்னு கெஸ் பண்ணுறேன். ஆனால் இது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும். இதை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, நல்லாவே தெரியுது. உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். விஜய் சேதுபதி சாருக்கு வந்து மேக்கப் சூப்பராக இருக்குது, கேமரா ஒர்க்ஸ் அருமையாக இருந்துச்சு, ஆர்ட் ஒர்க்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லர்லேயே வந்து டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் நிறைய இருந்துச்சு. என்னால் சொல்ல முடியாது அதெல்லாம், ஏன்னா அதை சொல்கிறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. உட்காந்து கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம், ஆனால் வேண்டாம். அதெல்லாம் டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் நிறையா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சமந்தா வந்து இந்த படத்துலேயும் க்யூட்டாக இருந்தாங்க, பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்காங்க.